வணக்க மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எம்எஸ் தோனி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல விளாடுவாரா விளையாட மாட்டாரான்றத ஆஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க எஸ் யாரை சொல்லியிருக்கா நம்ம தலை தோனியோட டிசிஷன் என்ன அப்படின்னு டோட்டலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் இப்போ நம்ம கடைசி வரையும் பாருங்கள் அண்ட் மறக்காமல் வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எஸ் நம்ம பஸ் கிட்ட சிஇஓ பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்கார் இந்த அப்டேட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி நெக்ஸ்ட் இயர் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு ஆஃபிஷியலாக சிஎஸ்கேசிஓ பார்த்தீங்கன்னா கிரிக் பஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக் பஸ் அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி கிரிக் பஸ் ஷேர் பண்ணி இது ஒரு ரெண்டு நாள் ஆச்சு நம்ம கொஞ்சம் வெளியில் போயிடணும் அப்படின்றனால வீடியோ போட முடியும் முடியல ஸோ இப்போ சிஎஸ்கேவோட அண்ட் அன்கேப்டு பேர் லிஸ்ட்டில் எம்எஸ் டோனி பார்த்தீங்கன்னா நாலு கோடிக்கு ஆஃபிஷியலாகவே ரீட்டைன் ஆகிட்டார் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா கிரிக் பஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது சிஎஸ்கேவோட ரிட்டன்ஷன்ஸ் யார் யார் அப்படின்றத கிரிக் பஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க பதினெட்டு கோடிக்கு நம்ம ஜடேஜாவும் பதினாலு கோடிக்கு நம்ம ருத்ராஜும் அண்ட் பதினோரு கோடிக்கு பத்திரானாவும் பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ண போகிறாங்களா அண்ட் அதுக்கப்புறம் சிவம் டூபே ஸோ ஷிவம் டுபே பார்த்தீங்கன்னா ஆர் டீமில் எடுக்க போகிறாங்க அண்ட் இன்னொரு ஆர் டீமில் ரெண்டு பிளேயர்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஒன்று நம்ம ரச்சின் ரவீந்திரா இன்னொரு சமீர் ரிஸ்வி இந்த ரெண்டு பிளேயர்ஸில் ஒரு பிளேயரை ஆர் டீமில் எடுக்க போகிறாங்கன்னு பஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுதான் சிஎஸ்கேட ரிட்டன்ஷன்ஸாக இருக்க போதா பட் அஃபிஷியலாக சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு நாலு நாளில் சொல்லிடுவாங்க ஏன்னா வந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே எல்லா ஐபிஎல் டீம்ஸுமே ஆஃபிஷியலாக உங்களுக்கான ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ்க்கான லிஸ்ட்டை சொல்லணும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஸோ இன்னுமே ஒரு நாலு நாள் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அஃபிஷியலாக சிஎஸ்கேவே ஷேர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம் இப்போ நெக்ஸ்ட் இயர் எம்எஸ் டொனி விளையாட போகிறாருன்றது கன்ஃபார்மாக இருக்குது இதை பற்றி எங்களோட கருத்து என்ன மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டுருங்க ஸோ வீடியோ பிடிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய்